இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 48 சங்கீதம் 14 வசனம். அமெரிக்காவில் சிவில் வார் நடந்து கொண்டிருந்த போது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த காயப்பட்ட வீரர்களை அடிக்கடி சென்று பார்ப்பது ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பழக்கமாக இருந்தது. அவ்வாறு ஒருமுறை அவர் மருத்துவமனைக்கு சென்றிருந்த போது போரில் மிகவும் காயப்பட்டு தன் கால்களை இழந்த ஒரு படைவீரனை கண்டார். அவன் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். ஆப்ரஹாம் லிங்கன் அவனிடம் சென்று, உனக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு அவன் மெல்லிய குரலில், என் தாய்க்கு ஒரு கடிதம் எழுத விரும்புகிறேன், ஆனால் என்னால் எழுத முடியவில்லை, வலி உயிர் போகிறது, தயவு செய்து எனக்காக ஒரு கடிதம் எழுதி தாருங்கள் என்று கேட்டான். அவன் சொல்ல சொல்ல ஆப்ரஹாம் லிங்கன் எழுத ஆரம்பித்தார். அவன் இவ்வாறு சொன்னான், அன்புள்ள அம்மா, நான் மிக மோசமாக குண்டடிப்பட்டு காயப்பட்டுள்ளேன். அந்த வலியை தாங்கிக் கொண்டு என் கடமையை நிறைவேற்ற பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் சுகம் பெற வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். உங்களையும் அப்பாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேரிக்கும் ஜானுக்கும் என் சார்பில் ஒரு முத்தம் கொடுங்கள் என்று எழுதச் சொன்னான். அவன் சொன்னதை எழுதி முடித்த லிங்கன், இந்த கடிதம் ஆப்ரஹாம் லிங்கனால் எழுதப்பட்டது என்று அவன் சொல்லாத ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து எழுதினார். அதை வாசித்த பின்பு வியப்பில் அவன் கண்கள் அகல விரிந்தன. அவன் தன் வலியையும் மறந்து, நீங்கள்தான் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனா என்று கேட்டான். மிகுந்த அமைதியோடு ஆப்ரஹாம் லிங்கன் ஆம் என்று பதிலளித்தார். அதன் பின்பு அவர் அந்த மனிதனிடம், நீ என்னை ஜனாதிபதி என்று அறிந்து கொண்டாய் அல்லவா, இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்னிடம் கேள் என்றார். அதற்கு அந்த மனிதன், நீங்கள் என் கைகளை பிடித்துக் கொண்டு நான் மரிக்கும் வரை என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். ஆப்ரஹாம் லிங்கன் அந்த படைவீரனுக்கு அருகில் சென்று உட்கார்ந்து கொண்டு அவன் கைகள் குளிர்ந்து கட்டையாய் போகும் வரை அதை பற்றி பிடித்துக் கொண்டே உட்கார்ந்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவனும் நமக்கு உதவி செய்கிறார். நாம் பல சமயங்களில், என் வேதனை தேவனுக்கு தெரியுமா, என் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறாரா என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் அல்லவா. ஆனால் தேவன் நம் வேதனைகளை அறிந்தவர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். ஆம், நம் தேவன் நம்முடைய கடைசி காலம் வரை நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஒருவேளை உங்கள் வயோதிபத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம், எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்ற கலக்கம் உங்களுக்கு இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள், தேவனே வந்து உங்கள் அருகில் அமர்ந்து உங்களை விசாரிப்பார். ஆம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். சங்கீதம் 71:9, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். ஆம், தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மோடு கூடவே இருப்பார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் வீக் அஹெட்.